வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் ஏ தமிழ். இன்னைக்கு நம்ம இடையில என்ன பார்க்க போறோம்னா வச்சுக்கல, நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் கேட்டுறாரு ஆஃப் ரோடு ஆன் ரோடு மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் கிஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஆல்ரவுண்டர் பைக்ஸ் லிஸ்ட் போடுங்க ப்ரோன்னு கேட்டாரு. அதையும் நம்ம போட்டு இன்னைக்கு வீடியோவை ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பெஸ்ட்டான டாப் ஃபைவ் ஆல்ரவுண்டர் பைக்ஸ் தான் பார்க்க போறோம். இதோட கண்டினியூஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க, பார்ப்போம். இந்த வீடியோவை நம்ம இப்போதைக்கு பார்ப்போம். பார்க்க முடிச்சுன்னா ரெக்வாஸ் நாங்களும் தெரியாத கிளர் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியா இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. அது இல்லாம இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற வண்டி டிவிஎஸோட ரோனி. நாமங்க நடுவில் இந்த பைக்கு செம்ம பீக்கில் போயிட்டு இருச்சு. பட் ஆனால் இந்த ஹண்டர் 350 ஒரு பைக் வந்து இந்த டிவிஎஸ் ரோனின்னு இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சு போச்சு. இந்த வண்டி வந்த புதுசில் யூடியூப்ல செம்ம வியூஸ் போச்சு தெரியுமா. இந்த வண்டியை பற்றி போட்ட எல்லா வீடியுமே நல்ல ரீச் போச்சு, எல்லாமே வேற லெவல். இந்த பைக்கை பற்றி நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லாருமே வேற லெவலில் பேசியிருந்தாங்க. பட் ஆனால் ஒரே விஷயம், ஹண்டர் 350 லான்ச் ஆச்சு, அப்படியே இதை மறந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல பைக் தான். ஏன்னா டிவிஎஸ் லான்ச் பண்ணும்போதே இது ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லி தான் லான்ச் பண்ணாங்க. சரி, ஆல்ரவுண்டர்னு சொல்லியாச்சு, இதால் என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்க்கமா. ஃபஸ்ட்டு விஷயம் க்ரூசிங். க்ரூசிங்கை பொறுத்த அளவுக்கு இதை நல்லாவே க்ரூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் ஒரு 225cc சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்டோக் டூ வால் இல்லை ஃபோர் வால் ஆயில் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நம்ம ஹைவேல ஒரு 80-90 ரேஞ்சில் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாமல் க்ரூஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது ஒரு நேக்கெட் மாடல்ன்றதுனால ஹீட்டிங் இஷ்யூக்கு பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஆரம்பத்தில் இந்த ஹீட்டிங் மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நிறைய பேர் சொன்னதுன்னா வண்டி வாங்கின புதுசு லைட்டாக ஹீட்டிங் இருக்க தான் செய்யும், அந்த பிரேக்கிங் பீரியட் முடிஞ்சவொடனே அந்த ஹீட்டிங் இஷ்யூ காணாமல் போயிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு ஹீட்டிங் இஷ்யூ குறையிறதாகவும் சொல்கிறாங்க. அதனால ஹீட்டிங் இஷ்யூ பற்றிலாம் நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அதுக்கத்தி இதில் நம்மளுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சுமே கொடுக்குறாங்க. அதனால கியர் அண்ட் கிளச் பர்ஃபார்மன்ஸு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இந்த இன்ஜினால் பார்த்தோம்னா 20.60 பிஹெச் ஆஃப் பவர்ஸும் 19.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதான் நமக்கு போகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த வண்டியில் டாப் ஸ்பீடு ஒரு 120 கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ஸ்பீடுமே ஓகே, ரெண்டு பாயிண்ட் ஓகே ஆயிடுச்சு. ஒன்று என்னது, ஆன் ரோடு ஓகே, ஸ்பீடு ஓகே. அதுக்கடுத்து நான் பார்க்கணும் சிட்டி கமிட்ஸ் பார்க்கணும். சிட்டி கமிட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த வண்டி வேறு லெவலுங்க. ஏன்னா வச்சிங்கன்னா நம்மளுக்கு வண்டி செம்ம ட்ராகபிள். நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சுக்கிட்டும் ஸ்லோ ஸ்பீடில் ஓட்ட முடியுது, சாரி ஹை கீரில் வச்சுக்கிட்டும் ஸ்லோ ஸ்பீடில் ஓட்ட முடியுது, நீங்கள் லோ கீரில் வச்சுக்கிட்டும் ஓரளவுக்கு நல்ல ஸ்பீட் போக முடியுது. ஏன்னா கீரிங்லாம் நம்மளுக்கு ட்ராகபிளாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட இந்த வண்டியை ஓரளவுக்கு ஈஸியாகவே ஓட்டிட முடியும். கீரிங்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அது இல்லாமல் இந்த வண்டியோட ஹேண்டிலிங் ஓரளவுக்கு சிட்டி கமிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் சிட்டி கமிட்மெண்ட்டும் இந்த பைக்கால் ஈஸியாகவே பண்ண முடியும். அதுக்கடுத்த விஷயம் ஆஃப்ரோடு. ஆஃப்ரோடுமே நிச்சயமாகவே ட்ரை பண்ண முடியும். ஏன்னா வச்சிங்களா நம்மளுக்கு சில கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு 181 வரைக்கும் நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் ஆஃப்ரோடும் ட்ரை பண்ணலாம். அதுக்கேற்ற இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ஃபேமிலி யூசேஜாக அதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு சீட்டிங் செட்டப் கொடுக்குறாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் பைக் டிவிஎஸ் ரோனின். எடுக்குன்னு நினச்சா எடுங்க. இந்த வண்டியோட சென்னை ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 171,000 ஒன்று இருக்குது, 180,000 இருக்குது, 192,000 கிட்ட இருக்குது. இல்லை டுவெல் சேனல் ஏபிஸ், சிங்கிள் சேனல் ஏபிஸ், டுவெல் டிஸ்க், சிங்கிள் டிஸ்க், இது மாதிரி ஏகப்பட்ட வேரியன்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம அடுத்த பைக்கை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிற பைக்கு ஹோண்டாவோட எக்ஸ்பிளேட். ஆமாங்க, இந்த வண்டியும் ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் பைக் தான். ஏன்னா இந்த பைக்கால் மோஸ்ட் ஆஃப் எல்லா சுச்சுவேஷன்ஸையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் என்ன வந்து ஹைவே க்ரூசிங். ஹைவே க்ரூசிங்கை பொறுத்த அளவுக்கு இதால் நல்லாவே பண்ண முடியும். ஏன்னா வச்சுக்கலாம் இதில் ஒரு 160cc சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்டோக் டூ வால் ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. ஏர் கூல்டாக இருந்தாலுமே இதில் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. அதுக்கத்து இதில் நம்மளுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சுமே கொடுத்துறாங்க. இந்த இன்ஜினால் 13.67 பிஹெச் ஆஃப் பவர்ஸையும் 14.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நமக்கு புற மாதிரி வச்சுக்கலாம் டாப் ஸ்பீடு ஒரு 115 கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஹைவேல க்ரூசிங் ஸ்பீடு எவ்வளோ மெயின்டைன் பண்ணோன்னா வச்சுக்கலாம் ஒரு 110 வேணாம், ஒரு 100 வரைக்கும் நீங்கள் ஹைவேல ஒரு ஸ்மூத்தான க்ரூசிங் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணலாம். மோஸ்ட்லி 80 மெயின்டைன் பண்ணுறதே நல்ல விஷயம். 80 ஒரு போதுமான ஸ்பீடு தான் இல்லையா. அது இல்லாமல் இந்த வண்டியோட மைலேஜ் வேற லெவலுங்க. இந்த 160cc செக்மெண்ட்டே ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் பைக்னா அது இதுதான். ஏன்னா இதில் 50 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் மைலேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேற லெவல் இல்லை, மைலேஜும் சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. சரி, ஆக மொத்தத்தில் ஆல்ரவுண்டரில் 2 பாயிண்ட் ஓகே ஆகிடுச்சு. ஒன்று என்னது, ஸ்பீடு ஓரளவுக்கு பார்க்க ஒரு 150 கிளைம் பண்ணுறாங்களா, ஒரு 120 வரைக்கும் போவோம். ஹைவேலையும் நம்ம ஒரு 80-90 அதை மாதிரி ரேஞ்சில் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாமல் க்ரூஸ் பண்ணலாம். அப்போ இல்லை லாங் ட்ரைவ் ட்ரை பண்ணலாமா, நிச்சயமாகவே இந்த லிஸ்ட்டில் வர எல்லா பைக்லேயுமே நீங்கள் லாங் ட்ரைவ் ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, இந்த வண்டியோட சிட்டி எபிலிட்டி பற்றி பார்ப்போம். சிட்டி எபிலிட்டியை பொறுத்தளவுக்கும் இந்த வண்டி பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஏன்னா இது ஒரு சிட்டி கேமெட் தான் இல்லையா. அதனால் சிட்டிக்குள்ளெல்லாம் நம்ம இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு கவலைப்படவே தேவை, நீங்கள் ஈஸியாக ஓட்டிக்கிட்டே போகலாம். அதுக்கடுத்த விஷயம் ஆஃப்ரோட் எபிலிட்டி. ஆஃப்ரோட் எபிலிட்டியை பொறுத்தளவுக்கு லைட்டாக கம்மி, பட் இருந்தாலும் இதாலையும் ஆஃப்ரோட் அட்டன் பண்ண முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 160 எம்எம் வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் அந்த கீழே அண்டர் பெல்லி தட்டாத அளவுக்கு பார்த்து ஓட்டிக்கணும்.
சரி ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட சென்னை ஆண்ட்ரட் ப்ரைஸ்னு பார்த்தோன்னா ஒரு 1,35,000 1,41,000 கிட்ட வருது. பிரேக்கிங்கை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வெறும் சிங்கிள் சேனல் ஏபிஸ் தான், டுவல் சேனல் ஏபிஸ் ஆப்ஷனலாக கூட கிடையாது. பாத்துங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த பைக்கை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவது இடத்துல பார்க்க ஒரு பைக்கு ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350. ராயல் என்ஃபீல்டு கிட்ட ஆல்ரவுண்டர் பைக் செக்மெண்ட்டுன்னு வந்து போட்டா வச்சிங்களேன், அதுல இருக்கிறது நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான், அதுவும் நம்ம ஹண்டர் 350 மட்டும்தான். அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பைக்குமே வச்சிங்களா மோஸ்ட்லி ஏதாவது ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ண முடியாத மாதிரி அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். பட் ஆனால் இந்த பைக்கோட கேரக்டர்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி வா ஒரு கை பார்க்கலான்ற மாதிரி ஒரு கேரக்டர் இந்த பைக். சரி ஓகே, நம்ம ஆல்ரவுண்டருக்கான ஒரு ஒரு பாயிண்டா பார்ப்போமா. ஆல்ரவுண்டருக்கான ஆஃப்ரோடா ஒரு கை பார்க்கலாம், இறங்கி தான் பார்ப்போமேனு இறங்கும். ஓரளவுக்கு ஆஃப்ரோட் எபிலிட்டியுமே இந்த பைக்கில் நல்லாவே இருக்குது. அந்த ஹண்டர் 350ல ஒரு சில பேர் ஆஃப்ரோட் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு வராங்க. இந்த பைக்கில் வேணால் நீங்கள் ஆஃப்ரோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பட் ஆனால் ஆஃப்ரோடு பண்ணலாம்னு சொல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு தான் ஆஃப்ரோட் எபிலிட்டின்றது இருக்கும். ஏன்னா வண்டியோட வெயிட்னு பார்த்தோன்னா ரொம்பவே அதிகம், ஒரு 177 kg, சீட் ஹைட்டு ஒரு 700 mm. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் ட்ரை பண்ணோம். அது இல்லாமல் நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஒரு 155 mm தான் வருது. அதனால் நம்மளுக்கு இந்த ஆஃப்ரோட் எபிலிட்டிலாம் ரொம்பவே கம்மி தான். பட் ஆனால் இந்த மீட்டி இந்த கிளாசிக்கை கம்பேர் பண்ணும்போது அதை விட இதோட ஆஃப்ரோடு எபிலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, ஆஃப்ரோடும் ஓகே, இப்போ நம்ம சிட்டி எபிலிட்டி பற்றி பார்ப்போம். சிட்டி எபிலிட்டியை பொறுத்த அளவுக்கும் இந்த வண்டியில் சும்மாலாம் சொல்ல விடாது, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் செம ஈஸியாக தான் இருக்குது வண்டி. அதனால் நம்மளுக்கு சிட்டி எபிலிட்டியும் ஓகே. அதுக்கடுத்து ஃபேமிலி யூசேஜ்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சீட்லாம் இந்த நார்மலான சீட்ஸ் தான் கொடுக்குறாங்கன்றதுனால இதையும் நம்ம ஃபேமிலி யூசேஜ் அதை மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்மளுக்கு மைலேஜை பொறுத்த அளவுக்கும் ஒரு 36 km/L அவைலபிள் பண்ணுது. நம்ம ஸ்மூத்தாக ஓட்டும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த அளவுக்கும் ஒரு 120 வரைக்கும் டாப் ஸ்பீடு ரீச் பண்ண முடியுதா, அதுவும் நல்லா ஸ்மூத்தாகவே ரீச் பண்ணுதுன்ற போது நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தை ராயல் என்ஃபீல்டில் ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் பைக் எடுக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஹண்டர் 350 ட்ரை பண்ணுங்கள். இதோட சென்னை ஆண்ட்ரட் ப்ரைஸு 3 variant இருக்குது, மூணுக்கும் தனித்தனி ப்ரைஸு. ஃபஸ்ட்டு வந்து 1,73,000 ஒன்று இருக்குது, 1,91,000 இருக்குது, 1,97,000 இருக்குது. இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐகார்ட் லிங்க் கொடுக்குறேன், போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த பைக்கை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவது இடத்துல பார்க்க போகிற பைக்கு யமஹாவோட FZS. அப்படியே வேணால் இந்த FZX-னு ஒன்று வந்துச்சுல அதையும் கூட எடுத்துங்க, ரெண்டுமே ஒன்று தான். இந்த டிசைன் மட்டும் தான் மாறும், ரெண்டுமே ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் பைக் தான். ஏன்னா வச்சிங்களா ஃபஸ்ட் விஷயம் அந்த ஆண்ட்ரோட் பார்ப்போம். ஆண்ட்ரோட பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியில் நல்லாவே ஹைவேல க்ரூஸ் பண்ண முடியும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வச்சிங்களா இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு யமஹாவோட இன்ஜின் முக்கியமாக. இல்லை நம்மளுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் வெட் மல்டிபிளட் ஸ்டச்சுமே கொடுக்குறாங்க. இந்த இன்ஜினால் 12.26 bhp ஆஃப் போர்ஸும் 13.3 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் முடியுது. நமக்கு புறமா வச்சுன்னா டாப் ஸ்பீடு ஒரு 150 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க, பட் ஒரு 120 வரைக்கும் போகும். பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் ரொம்பலாம் சூப்பரில், ஓரளவுக்கு ஓகேன்றதுனால அந்த ஸ்பீடு விஷயம் ஓகே ஆயிடுச்சா. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 47 km/L. நீங்கள் இன்னுமே டீசெண்டாக ஓட்டினா மைலேஜ் இன்னுமே வேறு லெவலில் போகும். அதனால் மைலேஜ் விஷயத்துலையும் ஓகேப்பா. அதுக்கடுத்த விஷயம் சிட்டி எபிலிட்டி பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. ஊருக்குள்ளே அதுவும் எவ்வளோ ட்ரெஷ் ட்ராஃபிக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த வண்டியை ஈஸியாக அப்படியே கிளைட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா வண்டியோட ஹேண்டிலிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரைடிங் கம்ஃபர்ட்டும் வேறு லெவலு, எங்கேயுமே பெயின் வராது இந்த வண்டியை ஓட்டுறவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டி. இந்த வண்டியில் இன்னும் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா ஒரு சூப்பரான பைக் இந்த யமஹாவோட FZX அண்ட் FZS ரெண்டுமே. அது இல்லாமல் நம்மளுக்கு இதில் ஃபேமிலி யூசேஜுமே ஓரளவுக்கு சூட் ஆகும். ஏன்னா சீட்டிங்லாம் நம்மளுக்கு இந்த ஸ்பிரிட் சீட்லாம் கொடுக்கல, அப்படியே சிங்கிள் சீட் தான் கொடுக்குறாங்க. ரொம்பலாம் ரைஸ்டாக இல்லை, கொஞ்சம் தான் ரைஸ்டாக இருக்கணும் போது நல்ல அளவுக்கு நம்மளால் ஃபேமிலி யூசேஜும் ட்ரை பண்ண முடியும். அதுக்கடுத்து நம்ம ஆஃப்ரோட் எபிலிட்டின்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, அந்த ஆஃப்ரோட் எபிலிட்டிக்கான ஒரு அளவுக்கு இன்ஜின்
பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஒரு 165 அண்டர்பெல்லி மட்டும் லைட்டாக தட்டாமல் பார்த்து ஓட்டிங்க. இருந்தாலும் இந்த வண்டியில் நிச்சயமாக நீங்கள் ஆஃப் ரோட் பண்ண முடியும், ஹைவே க்ரூசிங் பண்ண முடியும், சிட்டி கமிட்மெண்ட் பண்ண முடியும், ஃபேமிலி யூசேஜ் பண்ண முடியும், இது மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ண முடியும். சொல்லப்போனால் இது வரைக்கும் நம்ம லிஸ்ட்டில் வந்த பைக் எல்லாத்தாலையுமே இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியும். அதனால தான் இது ஆல் ரவுண்டர் பைக். இந்த வண்டியில் பிரேக்கிங்கை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா டுவெல் டிஸ்க் தான், பட் வெறும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். டுவெல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனலாக கூட கிடையாது, பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு போதுமான பிரேக்கிங் தான். ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட சென்னை ஆண்டர் பிரைஸ் 132,000. சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த பைக்கை பார்க்கலாம். நம்ம லாஸ்டாக போக ஒரு பைக்கு, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆள், டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V. ஒரு யங்ஸ்டார் ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் பைக் எதிர்பார்த்தா இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆண்ட்ரோடு உங்களுக்கு டவுட்டே தேவையில்ல. ஏன்னா வச்சிக்கலாம், இதில் ஒரு 160cc சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்டோக் ஆயில் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க, ஒரு 5-speed கியர்பாக்ஸ், ஒரு வெட் மல்டிபிளட்ஸ் கிளச்சு. இந்த ஓவரால் இன்ஜின் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இந்த இன்ஜினால் பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 17.31 bhp 14.73 Nm ஆஃப் டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அவங்க புறமா வச்சுக்கலாம், இந்த வண்டியில் டாப் ஸ்பீடு ஒரு 114 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதான் 114 km/h. நம்ம ஹைவேல க்ரூசிங் ஸ்பீடு 80-90 ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணலாம். ஹீட்டிங் இஷ்யூ, ஸ்ட்ரெஸ் அவுட் அது மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நீங்கள் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் இந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், இந்த பிக்கப் இது மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும். அதனால் நம்மளுக்கு பவர் விஷயத்தில் ஓகே. அதுக்கடுத்து மைலேஜை பொறுத்தாலும் ஒரு 45 km/l. இந்த 160cc செக்மெண்ட்டில் 45 ஒன்றும் மோசமானதில்ல, ஒரு நல்ல மைலேஜ். மைலேஜ் விஷயத்துலையும் சூப்பராகவே இருக்குது. அதனால் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் ஓகே. அதுக்கடுத்த விஷயம் ஆஃப் ரோட். ஆஃப் ரோட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோன்னா ஒரு 180 mm வரைக்கும் வருது. அந்த அண்டர்பெல்லி தட்டாமல் ஓட்டிங்க வேணாம். பட் ஆனால் ஆஃப் ரோடுக்கு தேவையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த வண்டியில். ஆஃப் ரோட் ட்ரை பண்ண முடியாதனால நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதனால் ஆஃப் ரோடும் ஓகே தான். சரி, இப்போ நம்ம சிட்டி எபிலிட்டியை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு டவுட்டே தேவையில்ல. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குமே இந்த பைக் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் பிகினர்ஸ்னால் லைட்டாக கொஞ்சம் என்ன அந்த பைக் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் மற்றவங்க. பட் ஆனால் போக போக உங்கள் இந்த வண்டி உங்க கூட செட் ஆயிடுச்சுன்னா அந்த கவலைலாம் உங்களுக்கு இருக்காது. அதனால் சிட்டி கமிட்மெண்ட்டும் ஓகேவா. அதுக்கடுத்து ஃபேமிலி யூசேஜும் ஓரளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு இல்லை ஸ்பிளிட் சீட்டும் இருக்குது, சிங்கிள் சீட்டு ஸ்பிளிட் சீட் இல்லைன்னு நினைக்கிறேன். சிங்கிள் சீட்டுன்றதுனால நம்ம ஃபேமிலி யூசேஜும் ட்ரை பண்ணலாம். பட் பின்னாடி சீட்டு கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங்கை பொறுத்த அளவுன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், நம்மளுக்கு டுவல் டிஸ்கும் இருக்குது, சிங்கிள் டிஸ்கும் இருக்குது. நீங்கள் எதை எடுத்தாலும் வெறும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். டுவல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனலாக கூட கிடையாது. அதுக்கடுத்து இல்லை ஃபீச்சர் விஷயத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டிலாம் உங்களுக்கு ஆப்ஷனலாக வருது. அதனால் உங்களுக்கு நடுவில் வேரியன்ட் டிஃப்ரெண்ட்டு. அதனால் இந்த வண்டியோட சென்னை ஆர்டர் ப்ரைஸ்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், ஒரு 143,000 152,000 வரைக்கும் வருது. நடுவில் கொஞ்சம் வேரியன்ட் டிஃப்ரெண்ட் அதிகம். உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துங்க. ஆக மொத்தத்தில் இந்த டாப் 5 லிஸ்ட்டை முடிச்சாச்சு. இந்த 5 பைக் தான் ஆல்ரவுண்டர் பைக்ஸாக, அதை விட்டு ஆல்ரவுண்டர் பைக்கே இல்லை. ஏன்னா இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இன்னும் அப்படியே அப்கமிங் லிஸ்ட்லாம் போடுவோம். ஏன்னா வச்சுக்கலாம், இன்னும் NS 200, இன்னும் இந்த அப்பாச்சி RR 310, இது மாதிரி நிறைய பைக் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை பற்றி மட்டும் பேசிக்கிறோம். சரி ஓகே, நம்ம இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இதோட கண்டினியூஸ் வீடியோ நினச்சிங்கன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், போடுவோம். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், சீ லேட்டர்.